கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, இன்று திருவாசகத்தில் உயிர் உன்னிப்பத்து, உயிர் உன்னிப்பத்து ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது சிவனுடைய அருள், அதை தன்னுட்படுத்துவது சிவனுடைய ஆனந்தம். சிவானந்தமே உயிர் உண்ணி என்று சொல்லலாம். பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் ஐயா, என்ன சொல்கிறீர்களோ? நீங்கள் சொன்னது தன்மையப்படுத்தி விட்டால் ஆமாம், ஆன்மாவை பிடித்திருக்கிற மல குணங்களெல்லாம் நாய்ந்து போய் அது சிவமாகிறது. அதான், எனை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் எனை மத்த உன்மத்தனாக்கி, சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உறையும் பணவன் எனை செய்த படிறு அறியேன் பரஞ்சுடரே அப்படிங்கிறார். ரொம்ப அருமை. மனவாசகம் கடந்தான் ஒரு அருமையான தொடர். நம்ம சொல்லும் மனமும் வாசாமகோச்சரம்னு சொல்லுவாங்க. வாக்கம் மனமும் இல்லா மனோலயம் மனோலயம் அப்படிங்கிறார். அது போல மனவாசகம் கடந்தான் எனை நான் என்பது அறியேன், இரவு பகல் ஆவது என்ன அவன் ஆட்கொண்ட பின்னாலே சொல்லுகிறப்ப ஆள் இருக்காரு, நான் என்பது எனக்கு தெரியல, நான் சிவமாயிட்டேன். இப்போ பகல் தெரியல, இரவு இரவு தெரியல. அதாவது பகல் இரவு தெரியலேங்கிறது ஒண்ணு. இந்த பகல் இரவு கடத்தல்னா என்ன அர்த்தம்? இரவு பகல் கடந்ததுன்னு சொன்னா ஒரு நாள், மாதம், வருஷம், அதுக்கப்புறம் ஒரு நூற்றாண்டு, ஒரு யுகம், பல யுகங்கள் இல்லையா, எல்லாம் போயிட்டுது. அப்படின்னா என்ன நிற்கும்? சூரியனுக்கும் ஆயுஸ் உண்டு, இந்த பூமிக்கும் ஆயுஸ் உண்டு, ஒண்ணுமே இருக்காதே இல்லையா. அதுபோல அப்போ சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது, இரவும் இருக்காது, பகலும் இருக்காது, நானே இல்லை. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப இதாக நானே இல்லை சார். இந்த படிர், படிர் என்ற சொல்லுக்கு என்ன இங்கே பொருள் வருது? சூழ்ச்சி, சூழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சொல்ற சூழ்ச்சி, சூழ்ச்சி. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. என்னை செய்த படிர், ஒரு பழிப்பது போல. என்ன சூழ்ச்சி செய்தான், என்ன மந்திரமாயம் செய்தான், என்ன மந்திரமாயம் செய்தான் அப்படின்ட்டு. ஐயா, இந்த பாட்டை நம்ம கீர்த்தனா வந்து கம்பீர நாட்டையில் பாடணும். ஆனால் அதை நீங்கள் அடி எடுத்து கொடுத்தா தான் அந்த சகம பனி சனி ப மக ச, அவ்வளோதான் கம்பீர நாட்டை. அஞ்சு ஸ்வரங்கள், அது கம்பீரமாகவும் இருக்கும். சப மக மக சக சனி பனி ச கம பனி ப மக, இந்த தோடுடைய சிவியன் கூட இந்த ராகத்தில் பாடுவது உண்டு. ஐயா, ஒரு கேள்வி, இதில் மாணிக்க வாசகர் அவருடைய முதிரை போட்டது உண்டா அவருடைய பாடல்களில்? எங்கேயுமே கிடையாது, எங்கேயும் கிடையாது. நானே இல்லை, அதனால என் முதிரை அதுக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த கீர்த்தனை பாடலாமா? சரியா இருக்கா? என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவதும் அறியேன், என்னை நான் என்பதறியேன், பகல் இரவா
ஜனாகி சினமால் விடை உடைய திருச்சதகத்திலிருந்து இன்னொரு முத்து சொல்லுங்க. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். கூப்பின கையினா நெகிழமாட்டேன் அப்புறம் அப்படியே உருகி உருகி மொத்தம் ஒடுங்கி ஒரு நல்ல சீடனுங்கிற வந்து மொத்த உடம்பையும் ரெண்டு செவிகளாக்கி குரு சொல்வதை கேட்பானா. நம்ம ஒரு நல்ல பக்தன்கிற வந்து மொத்த உடம்பையும் உயிரையும் வந்து கையா கூப்பி வணங்கி கிடப்பான். அதை நெகிழ விட நெகிழ விடுறதில்லை. ஆமா, கைதான் நெகிழ விடேன். ஆமா, அதை போற்றி போற்றின்னு சொல்லுகிற கையை விடமாட்டேன் விடமாட்டேன். இந்த பாட்டு மோகன ராகத்தில் செல்வன் சிரஞ்சீவி விக்னேஷ் ஈஸ்வர் பாட கேட்போமா? மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு மெய்தானரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு மெய்தானரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து என் கைதான் தலை கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி 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 என்னும் கைதான் நெகிழவிட உடையாய் 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 உடையாய்.
என்னை கண்டு கொள்ளேன் என்னை கண்டு கொள்ளேன் என்னை கண்டு கொள்ளேன். அருமையான பாடல் சுந்தரய்யா. இது மோகனம் தானே? மோகனம் தான். ஆமா ஐயா, யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய். ஆனால் எங்களுக்குன்னு எழுதி வச்சிருக்காரியா இந்த பாட்டு, அசக்தர்களுக்கு எதுவும் இல்லாதவர்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாது என்ற தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறு அப்படிங்கிறார். சொல்லுங்கய்யா சஹானா. சஹானா அவர் ரொம்ப ரக்தி ராகம், இந்த ஸ்வரங்களெல்லாம் நல்லா அசிச்சு பாடலாம். ஒரு நிறைய ஜீவாம்சம் உள்ள ஒரு ராகம். ரே 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 கம ப ம க ம ரி ரே க ரே ச நீ சரி நீ நீ சத நீ சரி ரே ரே ப ம க ம ரி க ம ப ம த ப த நீ சத நீ த ப இந்த ராகங்கள்லாம் ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு பழமையானதும் மட்டுமல்லாமல் அது வக்ர ராகம்னு சொல்லுவாங்க. மதனீ சாத நீ உண்டு தா உண்டு, ஆனால் பிரயோகம் வித்தியாசம். அதுதான் சஹானா. அதான் அது உங்கள் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் வராதது தான் இந்த மதி. ஐயா எதையே இலக்கணப்படுத்தக்கூடாதுங்கிறது என் கட்சி. நான் உங்கள் தொண்டனையா, உங்கள் கட்சியோட தொண்டன். இந்த பாட்டை டாக்டர் ஐயாவே விரிவாக பாடியிருக்கிறது கேட்போமா? யானே போய் கேட்போம். யானே போய் என் நெஞ்சும் போய் என்னும் பொய் யானே பொய் என்னும் பொய் என்னும் பொய் தேனே அமுதே
திதி குமானே அருளாயடியேனே அருளாயடியேனே உனை வந்துருமாரே ஐயா, இன்னைக்கு ஒரு மூன்று முத்தான பாடல்களில் இன்னொரு முத்து எடுக்கடுக்க முத்து தான் வேற என்ன இருக்கு சொல்லுங்க. முத்தாய்ப்பான முத்தா இருக்கு இன்றைய அமர்வுக்கு. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச் சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம்முடையானே. என்ன அருமையான ஒரு பாட்டு இது. ஹம்சானந்தி ராகத்தில் அமைஞ்சிருக்கியா இந்த ராகம் இந்த பாட்டு? ஹம்சாட்டு கொஞ்சம் இலக்கணம் சொல்லிடுறேன். அது பஞ்சமத்தை தவிர எல்லா ஸ்வரங்களும் உண்டு. சரி கம தனி சனிதமகரேச அப்படிங்கிறது ஆரோகணம் அவரோகணம். இதுதான் ஹம்சானந்தி. நம்முடைய அன்பிற்குரிய சிரஞ்சீவி விக்னேஷ் ஈஸ்வர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். கேட்போமா? நாடகத்தால் 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 உன் நடிகார் போல் நடித்து நாடகத்தால் உன் நடிகார் போல் நடித்து நாடகத்தால் உன் நடிகார் போல் நடித்து நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் நாடகத்தால் உன்னடியார் போல் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் மிக பெரிதும் விரைகின்றேன் மிக பெரிதும் விரைகின்றேன் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர்மணிக்குன்றே ஆடகச்சீர்மணிக்குள்றே ஆடகச்சீர்மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு இடையரா
என் ஊடகத்தேருகம் என் ஊடகத்தேருகனின்ருகனின்ருக என் ஊடகத்தே நின்றுருக என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளும் என் உடையானே தந்தருள் என் உடையானே ஊடகத்தேயல் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் என் உடையானே தந்தருள் எம்புடையானே ஐயா, தங்கிட்ட அன்பு இல்லாம அன்பு இருக்கிறதா நடிக்கிறது ஒரு நாடகம். பொய்யா பொய்யா இருக்கிறது. பொய் வேஷம் போட்டு கொண்டு கோயிலுகளுக்கு வர்றது, பக்தர் வேஷம் போடுறது, இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அது கவனிச்சு இப்படி சொல்லி அதை கவனிச்சுட்டு அவர்கள் பிழைய எல்லாம் தன்மேல போட்டுக்கொண்டு சொல்றாரு. வீடகத்துன்னும் பொழுது வீடு பேரு வீடு பேரு அவருடைய எல்லாரும் அங்க முந்துவார்கள். இவனும் போலி டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ள விளையிற மாதிரி மிக பெரிதும் விரைகின்றேன், மிக பெரிதும் விரைகின்றேன். ஏன்னா கண்டுபிடிச்சிடப்படாது இல்லையா, முன்னால ஓடிப்பட்ட ஆடக சீர் மணி நல்ல பொன் பொருந்திய பொன்னின் கண் பொருந்திய மணி. சீர்னா அழகு இல்லை ஐயாங்க, ஆடகம்னா ஆடக சீர், அதாவது பொன்னின் தன்மையுடையன்னு சொல்லலாம். சரி, மணிக்குன்றே சீர்த்தல்னா பொருந்துதல்னு கூட ஒரு பொருள். சீர்த்தல் அப்படின்னா சீர்த்தல் பொருந்துதல் ஒன்றிருத்தல். ஐயா, இந்த ஊடகத்தேன்னு அகத்துடன் கொள்ளவா ஊடகத்தே நின்று இடையனாது அன்பு அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருடைய மனசுதான் மனசுதான் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை ஒரு ஊடகம் மூலமாக காட்டுறோம். இந்த சொல்லுக்கு அந்த சொல்லுக்கு ஏதாவது தொடர்பு வருகிறதா? உள் என்பதிலிருந்து தான் ஊடு வந்தது. உள் என்பது உள் நுழையில் தான் ஊடுருவல், உள் நுழைதல் ஊடுருவல், உள்ளு தான் ஊடுக்குங்கிறதுக்கு தோற்றம். அதனால ஊடகத்தேங்கிறது மனசுக்குள்ளேன்னு தான். அகத்தோடு ஊடகத்தே நின்றுருக தந்தருள் என் மனசு உருக. அது பின்னால் சொல்லுவார், நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரம் தீவினையினர்க்கே வன் பராய் முருடு ஒக்கும் சிந்தையேன். பராய் கட்டை பராங்கட்டை என்ன போட்டு பொழந்தாலும் லேசில் அது நெகிழ்ந்து கொடுக்க அப்படி இருக்கேன் நான், அது போல இருக்கேன் நான் அப்படிங்கிறார். எங்க மனம் உருக வேண்டும், அதுக்கு ஒரு மார்க்கம் சொல்லு. அவர் ஏதோ கேட்கிறாரு, மனம் உருகக்கூடிய மார்க்கம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதுதான் திருவாசகம். எந்த மனமா இருந்தாலும் எந்த கல்லையும் உருக்கக்கூடிய இந்த கனிவாக்கக்கூடிய வாசகத்தை எப்பொழுதும் நாம் ஓதுவோமாக உய்வோமாக. வணக்கம். கேட்டுது போகும் பாரி.